நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்கிட்ட வக்பு வாரியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. எப்படி ஹிந்துக்களுடைய கோவில்களும் ஹிந்து கோவிலுடைய சொத்துக்களும் இந்து அறநிலைத்துறைன்னு சொல்லி முழு கட்டுப்பாடும் தமிழக அரசு கிட்ட இருக்கோ, அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய அந்த சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இஸ்லாமியர்கள் கையில வக்பு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில தான் இருக்கு, அவங்க கையில தான் முழு கட்டுப்பாடும் இருக்கு. மாநில அரசோ மத்திய அரசோ அவங்களுடைய விவகாரங்களை தலையிடவே முடியாது. இந்த வக்பு வாரியத்திற்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் இருக்கு. அந்த வக்பு வாரிய விவகாரங்களை குறித்தான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க. பகீர்னு இருக்கும், நீங்க குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து ஒரு லேண்ட் ஒன்னு வாங்கியிருப்பீங்க, அந்த லேண்ட்ல ஒரு வீடு ஒன்னு கட்டிருப்பீங்க, அந்த லேண்டும் அதுல இருக்கக்கூடிய அந்த வீடும் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி வக்பு வாரியம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மறுப்பு பேசவே கூடாது, எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்காம உங்களுடைய சொத்தை வக்பு வாரியத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு எல்லாம் போக முடியாது, போனாலும் உங்களுக்கான நியாயம் கிடைக்காது, ஏன்னா அவங்களுடைய சட்டம் அப்படிதான் இருக்கு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த வக்பு சட்டம் செக்ஷன் 40 தயவு செய்து படிச்சு பாருங்க, அடி வயிறு கலங்கும். இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது, அந்த பவரானது வக்பு வாரியத்துக்கிட்ட தான் இருக்கு. நீங்க என்னதான் பட்டா சிட்டா வச்சிருந்தாலும், எவ்வளவு எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் அது எதுவுமே செல்லாது. இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு வக்பு வாரியம் சொல்லுதோ அதுபடிதான் நடக்கும், அவங்க சொல்றது மட்டும்தான் செல்லும். அது சுன்னி வக்பு வாரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஷியா வக்பு வாரியமா இருக்கலாம், ஆனா அது சொல்லக்கூடிய பவர் அந்த வக்பு வாரியத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. எப்படி இருக்கு இந்த வக்பு வாரியத்துடைய சட்டம்? ஆனா இது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது, எல்லாமே எல்லாம் சொல்ல முடியாது. முக்கியமான ஒரு 40 சட்ட திருத்தங்களை மோடி தலைமையிலான மத்திய அரசு இன்னைக்கு கொண்டு வர போறாங்க. இந்த வக்பு வாரியம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய சட்ட திருத்தம் இன்னைக்கு நடக்க போகுது. அது பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். தோ இந்த புக் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா ஹிந்துஸின் ஹிந்து ராஷ்டிரா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்கு. இந்த புக்கை எழுதினது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் தான். இப்ப நாம பார்க்க போற இந்த வக்பு வாரிய விவகாரம் இருக்கு இல்லையா, இது குறித்து எல்லாம் ஏற்கனவே திரு ரங்கநாதன் அவர்கள் இந்த புத்தகத்துல அவ்வளவு தெளிவா எழுதியிருப்பாரு. இந்த வக்பு வாரியம் இந்தியா முழுவதும் பண்ண அட்டகாசங்கள் என்னென்ன, அவங்களுடைய அட்ராசிட்டிஸ் எப்படி இருந்தது, எப்படி அவங்க நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க, இந்த லேண்ட் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது குறித்து எல்லாம் ரொம்ப தெளிவா ரொம்ப ரொம்ப தெளிவா ஆதாரத்தோட திரு ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் இந்த புத்தகத்துல எழுதியிருப்பாரு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து இந்த புத்தகத்தை அமேசான்ல ஆர்டர் பண்ணி படிச்சு பாருங்க. எல்லாமே எவிடன்ஸோட திரு ஆனந்த் ரங்கநாதன் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஐ ஓபனிங் புக்கா எனக்கு இது இருந்தது, உண்மையாலே கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. இது ப்ரமோஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வக்பு வாரியம் பத்தி படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்தது. இதை நான் எப்பயோ ஆர்டர் பண்ணி வாங்கி படிச்சு முடிச்சிட்டேன். இன்னைக்கு இதை பத்தி வீடியோ பண்ண போறோம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த புத்தகத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க. அவ்வளோ விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கும். லேண்ட் ஜிஹாத்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதை உங்கள ஒரு சில பேர் கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில தினங்கள்ல தொடர்ந்து எல்லாரும் இந்த லேண்ட் ஜிஹாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் பேசிட்டு இருக்க போறாங்க. கண்டிப்பா நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. நார்த் சைட்ல இல்லைன்னா இந்த கர்நாடகா சைட்லலாம் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ல திடீர்னு மசூதி எல்லாம் முளைச்சிருக்கும், அதாவது ரயில்வே நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அங்க அவங்க மசூதி கட்டிருப்பாங்க. திடீர்னு ரோட் சைட்ல எல்லாம் அத மாதிரி மசூதிகள்லாம் கட்டிருப்பாங்க. இது எல்லாமே இடங்களை கைப்பற்றுவதற்கான செயல்கள் தான். இப்போ இத மாதிரியான அபாயகரமான விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்த வக்பு வாரியத்தினுடைய சட்ட திருத்தங்கள் மீது ஒரு மசோதாவை கொண்டு வர போறாங்க, ஒரு பில் ஒன்னு கொண்டு வர போறாங்க. ஆர்டிகல் 370 யாராலும் தூக்க முடியாது, எந்த கொம்பனாலையும் தொட்டு பார்க்க முடியாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஆர்டிகல் 370 எடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிலதுங்களா பயங்கரமா கத்தி கூச்சல்லாம் போட்டாங்க. ஆனா என் தலைவன் அந்த ஆர்டிகல் 370 தட்டி தூக்கிட்டான். அதே மாதிரி முத்தலாக் தடை சட்டத்தையும் எவனாலும் கொண்டு வர முடியாதுன்னு கொக்கரிச்சாங்க, ஆனா அதையும் என் தலைவன் தட்டி தூக்கிட்டான். அதே மாதிரி ராமர் கோவிலாம் கட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது, இன்னும் 500 வருஷம் 1000 வருஷம் ஆனாலும் இந்தியால அயோத்தியால ராமர் கோயில்லாம் வரவே வராது, ராமர் கோயில கட்டவும் முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சவால் விட்டாங்க. ஆனா அதையும் என் தலைவன் பண்ணி முடிச்சிட்டான். அதே மாதிரி இப்போ இந்த வக்பு வாரியத்தின் மீது யாராலும் கை வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஆகஸ்ட் 5 தேதியான இன்னைக்கு
அதையும் நம்மளுடைய தலைவன் தட்டி தூக்க போறான். இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 5. இந்த ஆகஸ்ட் 5 பார்த்தால பல பேருக்கு வைத்தால போகும், பல பேர் கத்தி கதறி கூச்சல் போடுவாங்க. ஏன்னா இந்த ஆகஸ்ட் 5 நடந்த சம்பவங்கள்லாம் அத மாதிரி கண்டிப்பா யாராலையும் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட தரமான சம்பவங்கள் இந்த ஆகஸ்ட் 5 தான் நடந்தது. 2019 ஆகஸ்ட் 5 அன்னைக்குதான் ஆர்டிகல் 370 தட்டி தூக்குனாங்க. அதே மாதிரி 2020 ஆகஸ்ட் 5 அன்னைக்குதான் ராமர் கோயிலுக்கான பூமி பூஜையானது பிரதமர் மோடி தலைமையில நடந்தது. இப்போ 2024 ஆகஸ்ட் 5 இந்த வக்பு வாரியத்தை அப்படியே வாரின் தூக்கின் போய் வெளியே போட போறாங்க. இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, இந்த சட்ட திருத்த மசோதா, இத பல பேர் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இது குறித்தான ஒரு ஆர்டிகல் கொண்டு வந்திருக்கேன், இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. வக்பு வாரியத்துக்கு சொந்தமாக மொத்தம் 9.4 லட்சம் ஏக்கர் கொண்டு 8.7 லட்சம் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சிறுபான்மையான மக்கள்னு சொல்றாங்க, ஆனா அந்த சிறுபான்மையின மக்கள் கையில பாருங்க 9.4 லட்சம் ஏக்கர் நிலமானது இருக்கு. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளது. இஸ்லாமியர்களின் சமூக மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்காக இயங்கி வரும் வக்பு வாரியத்தின் அதிகாரங்களை குறைக்கும் வகையில் புதிய மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. குறிப்பாக சொத்துக்களை நிர்வகிக்கும் அதிகாரத்தில் முக்கிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சமீபத்தில் தலைநகர் டெல்லியில் உள்ள 123 சொத்துக்களுக்கு வக்பு வாரியம் உரிமை கோரியிருந்த விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி இருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே மத்திய அரசு தற்போது இந்த அதிகார குறைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிகிறது. நாடு முழுவதும் தற்போது வக்பு வாரியத்துக்கு சொந்தமாக மொத்தம் 9.4 லட்சம் ஏக்கர் கொண்ட 8.7 லட்சம் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சொத்துக்களின் மீது வக்பு வாரியம் உரிமை கோருவது தற்போது எளிதான ஒன்றாக உள்ளது. எனவே அதை கட்டுப்படுத்தும் வகையில் தன்னிச்சையாக எந்த ஒரு சொத்துக்கும் வக்பு வாரியம் உரிமை கோர முடியாதபடி புதிய நிர்வாக கட்டமைப்பு உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஏன்னா போற பாக்கல இது ஏன் சொத்துன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்தை நீங்க அவங்களுக்கு குடுத்துடணும். அதுதான் அவங்களுடைய சட்ட முறையா இருந்தது. அதனாலதான் இப்போ அந்த அதிகாரங்களை குறைக்கும் வகையில இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர போறாங்க. இது தவிர்த்து வக்பு வாரியத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தையும் அதிகாரத்தில் உட்பட வக்பு வாரிய அதிகார வரையறையில் 40 திருத்தங்களை கொண்டு வர மோடி தலைமையிலான மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது என்றும் அதற்கு அமைச்சரவை ஒப்புதலும் பொது கிடைத்துள்ளது என்றும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநில சட்டமன்ற தேர்தல்கள் விரைவில் நடக்க உள்ள நிலையில் இந்த புதிய மசோதா எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இதற்கிடையில் இந்த மசோதா மத சுதந்திரத்திற்கு எதிரானது என்று மக்களவையில் எம்பி அசாவுதீன் ஓவைசி விமர்சித்துள்ளார். இது மத சுதந்திரத்திற்கு எதிரானது. நீங்க போற பாக்கல இது என்னோட சொத்துன்னு சொல்லுவீங்க, அவன் கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாதிரி காசு சேர்த்து வச்சு ஒரு சொத்தை வாங்கினா அந்த சொத்து எங்களுதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க, நாங்க அப்படியே தூக்கி குத்து போயிடணும். இதுக்கு எதிராக நாங்க பேசணும்னா மத சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுவீங்க. என்னங்க இது, ஓவிஸ் அவர்கள் இது மாதிரி பேசலாம்தான் நம்ம ஆச்சரியப்படணும், இது ஒரு இது மாதிரி பேசியிருக்காரு இல்லையா? சோ கண்டிப்பா இந்த மசோதாவானது கொண்டு வரப்படும். உங்களுக்கு இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், அது உண்மையிலே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். பாருங்க, சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி, சச்சார்னு சொல்லி ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க, இந்த வக்பு வாரியத்துக்காகவே ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா, 4.9 லட்சம் பதியப்பட்ட சொத்துக்கள், 6 லட்சம் ஏக்கர் நிலங்கள், இதன் சந்தை மதிப்பு மட்டும் 1.20 லட்சம் கோடி. 2006 நிலவரப்படி கமிட்டி அறிக்கையின்படி வருடா வருமானம் 12,000 கோடிக்கும் மேல், அவங்களுடைய வருஷ வருமானம் மட்டும் 12,000 கோடிக்கும் மேல. இத மாதிரி பாரதம் முழுதும் கிட்டத்தட்ட 8,65,889 நிலங்களை உரிமை கொண்டாடுகின்ற இவங்களுக்கு இந்த வக்பு வாரியத்துக்கு தமிழகத்தில் சொத்துக்கள் 4வது இடம், அதாவது இந்தியாலேயே தமிழகம் பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. தமிழகத்துல அவங்க அவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க, சிறுபான்மையின மக்கள்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல அவ்வளோ இருக்கு. இந்தியாவிலே தமிழகமானது 4வது இடத்துல இருக்கு. அந்த ஒரு டேட்டாவும் நான் உங்களுக்கு இந்த சைட்ல போற தயவு செய்து பாருங்க.
இது நியூஸ் 18ல, நியூஸ் 18ல வந்த செய்தி இது. வக்ஃபு லிஸ்டட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டல் 867,889. ஓகேங்களா? இதுல முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு, ரெண்டாவது இடத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்கு, மூன்றாவது இடத்துல பஞ்சாப் இருக்கு, நான்காவது இடத்துல தமிழகம் இருக்கு, ஐந்தாவது இடத்துல கர்நாடகா இருக்கு, ஆறாவது இடத்துல கேரளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. இத கண்டிப்பா மத்திய அரசு கவனிச்சே ஆகணும், இத அவங்க ரெகுலேட் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு ரெகுலேஷன் தான் இப்ப வர போகுது. இப்ப உங்களுக்கு சைடுல ஒரு கிளிப்பிங் ஒண்ணு போடுறேன், தயவு செய்து பாருங்களேன். திருச்சி மாவட்டத்தில் 6 கிராமங்களை வக்ஃபு வாரியம் தங்களுக்கு சொந்தமானது என குறிப்பிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் வக்ஃபு வாரியம் சார்பில் அதன் தலைமை நிர்வாக அலுவலர் ரபியுல்லா கடந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதினார். அதில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் சொத்துக்களின் விவரங்களை பட்டியலிட்டு அந்த சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள இந்த செய்தி எவ்வளவு முக்கியமான செய்தி, நியூஸ் 18 தமிழ்நாடுல இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனா இந்த செய்தி டெலிகாஸ்ட் பண்ண நேரம் பாத்தீங்களா, காலையில 6:20 இந்த முக்கியமான செய்தியை போட்டிருக்காங்க. 6:20 யாருங்க நியூஸ் சேனல் பாத்துருக்க போறாங்க? பார்ப்பாங்க, வயசானவங்க பார்த்துருப்பாங்க. ஆனா பெரும்பான்மையான மக்கள் காலையில இந்த 6:30 யார் நியூஸ் சேனல் பார்த்துருக்க போறாங்க? ஆனா அந்த நேரத்துலதான் இந்த செய்தியை தமிழகத்துல இந்த ஊடகம் போட்டிருக்கு. இது பழைய செய்தி தான், இது ஒன்றும் புத்தம் புதிய செய்தி கிடையாது, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வந்த செய்தி தான். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிராமங்கள் முழுவதும் திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று அவங்க காமிச்சாங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டும் நான் உங்களுக்கு இந்த சைடில் போகிற தயவு செய்து பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வோல் இனாம் வில்லேஜ், இந்த வக்ஃபு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இது. இந்த கிராமம் முழுவதும் இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுதான், அங்க என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுதான் அப்படிங்கிற மாதிரி வக்ஃபு வாரியம் சொல்லியிருக்கு. இப்போ லாஜிக்கா ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன், முடிஞ்சா யாராச்சும் பதில் சொல்லுங்க. இந்த இஸ்லாம் மதமானது தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 1300 வருஷம் இருக்குமா? ஓகே, 1300 வருஷம்னே வச்சுக்கோங்க. இந்தியால இந்த மதம் எப்போ வந்தது? ரீசெண்ட் டேஸ்ல தான் வந்தது. எப்போன்றத உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நாம படிக்கும் போது இந்த முகலாயர்களுடைய வரலாறுகள் தான் நாம அதிகமா படிச்சிருக்கோம். நம்ம நாட்டுடைய வரலாறு நம்ம பெருசா படிச்சிருக்க மாட்டோம். கம்யூனிஸ்டுகள் செய்த மாபெரும் சாதனைனா அதுதான், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனை. இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல இவங்க உரிமை கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த கிராமங்கள் எல்லாமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னுட்டு. அந்த கிராமத்துல 1500 வருஷம் பழமையான ஒரு ஹிந்து கோவில் இருக்கு. 1500 வருஷம் பழமையான ஹிந்து கோவில் இருக்கு. அந்த கோவிலுடைய சொத்துக்கள், அந்த கோவிலுடைய நிலங்கள் எல்லாமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது, வக்ஃபு வாரியத்துலதான் அவங்க கோவில் கட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வக்ஃபு வாரியம் சொல்றாங்க. அதாவது இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதம் தோன்றிய 1300 வருஷங்கள் தான் ஆகுது, ஆனா 1500 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலானது இவங்களுடைய லேண்டில் கட்டியிருக்காங்க, இவங்களுடைய சொந்த நிலப்பகுதியில கட்டியிருக்காங்க, அதனால அந்த கோவிலும் அந்த கோவிலுடைய சொத்துக்களும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த வக்ஃபு வாரியம் சொல்றாங்க. ஏங்க நியாயம் இல்லையாங்க, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாங்க. உங்களுடைய மதம் தோன்றிய 1300 வருஷம் தான் ஆகுது, ஆனா 1500 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலானது அந்த கோவிலும் கோயில சுத்திரக்கூடிய லேண்டும் எங்களுக்கு சொந்தம்னு எப்படிங்க நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு இன்னொரு கிளிப்பிங்கும் போடுறேன், தயவு செய்து அதையும் பாருங்க. திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் ஒன்றியம் முள்ளிக்கரும்பூர் பகுதியை சேர்ந்த 55 வயதானவர் ராஜகோபால். இவருக்கு சொந்தமான நிலம் ஜீயபுரம் அருகே உள்ள திருச்செந்துறை கிராமத்தில் உள்ளது. மகளின் திருமணத்தை நடத்தவும் வாங்கிய கடனை முழுமையாக அடைக்கவும் தனக்கு சொந்தமாக திருச்செந்துறையில் உள்ள நிலத்தை விற்க முடிவு செய்தார். இந்த நிலத்தை விற்பதற்காக ஏற்பாடு செய்த ராஜகோபால் வருவாய் துறையில் உள்ள நிலத்திற்குரிய வில்லங்கச் சான்றிதழ், ஆ பதிவேடு, பத்திரம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பெற்றுள்ளார். அனைத்து ஆவணங்களும் ராஜகோபாலின் பெயரிலேயே உள்ளது. மகிழ்ச்சியாக நிலத்தை ஒருவருக்கு கிரயம் செய்து அதை பதிவு செய்வதற்காக திருச்சி இணைப்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ராஜகோபாலுடைய பூர்வீக நிலம் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று கடிதம் அனுப்பப்பட்டு
ஏற்பட்டுள்ளதால் உங்களது நிலத்தை வேறு ஒருவருக்கு பதிவு செய்ய முடியாது என்று பதிவு செய்ய மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் ராஜகோபால். விசாரித்த போதுதான் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 12 துணை சார் பதிவாளர் அலுவலகம் உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகத்திற்கும் வகுப்பு வாரியம் சார்பில் அதன் தலைமை நிர்வாக அலுவலர் ரபியுல்லா கடந்த 18/8/2022 ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அந்தந்த சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தங்களது நிலங்கள் சொத்துக்களின் விவரங்களை பட்டியலிட்டு இவை அனைத்தும் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ முடியாது. இந்த பட்டியலில்தான் ராஜகோபாலிற்கு சொந்தமான திருச்செந்துறையில் உள்ள இடமும் வந்துள்ளது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி திருவெரும்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட கும்பக்குடி, அரசகுடி உள்ளிட்ட கிராமங்கள், கே சாத்தனூர் துணை பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட சூரியூர், குண்டூர், திருச்சி இணை பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட திருச்செந்துறை ஆகிய கிராமங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதனால் திருச்சி மாவட்டத்தில் 1,000,000 ஏக்கர் நிலங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் அனைத்தையும் விற்க முடியாத நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நான் ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, உங்ககிட்ட எல்லாம் அவங்க கன்சர்ன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இது எங்க சொத்துன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது நீங்க கிடையாது, அவங்கதான். அவங்க சொல்றது மட்டும்தான் செல்லும், ஏன்னா அவங்க கிட்டதான் அவ்வளவு பவர் இருக்கு. அந்த 6 கிராமங்களும் முழுவதும் வக்பு வாரியத்துக்குரியது. நீங்க அங்கிருடைய சொத்துக்களை விற்கவோ ஏன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கவோ முடியாது, அது எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி 2022 தமிழகத்துல இத மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. இத மாதிரி தமிழகத்துல மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல இத மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்துக்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்த பாரத தேசம் மட்டும்தான். ஆனா காங்கிரஸ் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக செக்யூலர் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை எமர்ஜென்சி காலகட்டத்துல அவங்க நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்தாங்க. அதுவே இல்லீகல் தான், ஏன்னா அந்த நேரத்துல யார்டுமே பெருசு அதிகாரம் கிடையாது, இந்த காங்கிரஸ் காரங்க கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அந்த நேரமானது எமர்ஜென்சி, ஓகேங்களா. அந்த நேரத்துல அவங்க இந்த நாடு செக்குலர் நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு இது ஹிந்து நாடு கிடையாது, இது செக்குலர் நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்ய சொல்லி அதை மக்களை நம்பவும் வச்சாங்க. இப்போ மோடி தலைமையிலான மத்திய அரசானது இந்த வக்பு வாரியத்துடைய அட்டகாசங்களை கட்டுப்படுத்தணும், அவங்கள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வக்பு வாரியத்தின் மீது இப்படிப்பட்ட ஒரு மசோதாவை, இப்படிப்பட்ட ஒரு பில்ல கொண்டு வர போறாங்க. கண்டிப்பா ஓவைசி மாதிரியான தேச விரோதிகள் இந்த விவகாரத்திற்கு எதிராக பொங்கதான் போறாங்க. ஓவைசி மட்டும் கிடையாது, அவருடைய சகோதரர் ஒருத்தகிறார் இல்லையா, அவரும் கண்டிப்பா கத்தி கதறி கூச்சல் போடதான் போறாரு. இந்த விவகாரத்துல நடந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. பிக் பிரேக்கிங் நியூஸ், ஆல் இந்தியா ஷியா பர்சனல் லா போர்டு சேஸ் வக்ஃப் போர்டு இஸ் வெரி கரப்ட். ஜெனரல் செக்ரட்டரி மௌலானா யாசுப் அப்பாஸ் செட் தேர் ஆர் லேண்ட் மாஃபியாஸ் இன் வக்ஃப் போர்டு ஹியூஜ். சீஃப் இமாம் ஆஃப் ஆல் இந்தியா இமாம் ஆர்கனைசேஷன் எக்ஸ்டெண்ட் சப்போர்ட் டு வக்ஃப் பில். அதாவது ஆல் இந்தியா இமாம் ஆர்கனைசேஷன் சீஃப் இமாம் இருக்கார் இல்லையா, அவரு இந்த வக்ஃப் பில்லுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. மத்திய அரசுக்கு ஆதரவாக, பாஜகவிற்கு ஆதரவாக அவர் நிக்கிறாரு. இட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர், ஆப்போசிஷன் சுட் நாட் அப்போஸ் எவ்ரி திங், சீஃப் இமாம் உமர் அப்துல் இலியாசி. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவும் கொஞ்சம் பாருங்களேன். जितना वक्फ बोर्ड में भ्रष्टाचार है, वक्फ बोर्ड के अंदर जो भू माफिया है पूरी तरीके से वक्फ की जमीनों में इन्वॉल्व हो गए हैं। वो वक्फ के नंबरों को, जो वक्फ नंबर होता है उसको डिलीट करते हैं, एक फर्जी दस्तावेज बनाते हैं, फर्जी कागजात बनाते हैं और कागजात बना के जो वक्फ की जमीन है उसको वो बेच लेते हैं या उसके ऊपर कोई वो मल्टी स्टोरी कॉम्प्लेक्स बना लेते हैं, जिससे वक्फ को बहुत नुकसान हो रहा है। वक्फ माल खुदा, माल रसूल, माल इमाम है और वक्फ की பக்கா கே லியே சப்கோ மில்கே கோஷிஷ் கர்னா சாஹியே. அதாவது இவர் பாத்தீங்கன்னா இந்த வக்ஃப் போர்டுல ஏகப்பட்ட கரப்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு லேண்டனுடைய டாக்குமெண்ட் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட் நம்பரை அவங்க டிலீட் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு இவங்க ஃபேக்கா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அந்த நம்பரை ரெடி பண்ணி இவங்க இவங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு விற்கிறாங்க, இல்லைனா அந்த இடத்துல இவங்க காம்ப்ளெக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டிட்டு இவங்க காசை பாக்குறாங்க. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இது லேண்ட் மாஃபியா அப்படிங்கிற மாதிரியே ஆல் இந்தியா இமாம் ஆர்கனைசேஷனை சேர்ந்த சீஃப் இமாம் மௌலானா யாசுப் அப்பாஸ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு.
இவரு இமாம், ஓகேங்களா, சீஃப் இமாம். இந்தியாவில இருக்கக்கூடிய இமாம்களுக்கெல்லாம் சீஃப் ஆன இமாம் தான் இவரு. இவரே இந்த வக்ஃப் போர்டு எப்படி கரப்டடா இருக்கு அப்படிங்கிறத உடைச்சு பேசுறாரு. சோ இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஒரு விவகாரம் தான் பேசும் பொருளா இருக்க போகுது. கண்டிப்பா இதுதான் பேசும் பொருளா இருக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதுதான் பேசும் பொருளா இருக்க போகுது. இந்த ஒரு பில்ல பாஜக கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால கண்டிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவும் திமுகவுடைய உடன்பிறப்புகளும் இந்த உண்டியல்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்திற்கு எதிராக பேசதான் போறாங்க, கத்தி கதறி கூச்சல் போடதான் போறாங்க. எப்படி மத்திய அரசானது இந்த வக்ஃப் வாரியத்திற்கு எதிராக இது மாதிரியான ஒரு மசோதாவை கொண்டு வராங்களோ அதே மாதிரி தயவு செய்து சீக்கிரமா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த என்ஆர்சி என்பிஆர் இது மாதிரியான விஷயத்தையும் கொண்டு வாங்க. அண்ட் ஆல்சோ இந்த காசி மதுரால இருக்கக்கூடிய விவகாரத்தையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை தான் ஒவ்வொரு பாரதியனும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். சோ அழகான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.